வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி என்னோட கணவனுக்கு வந்து என்ன பிடிக்கல, என்ன வந்து அவாய்ட் பண்றாங்க. பெண்கள் வந்து எப்படின்னா அலை மாதிரி, கடல் அலை மாதிரின்னு சொல்றாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு குட்டி கதையோட ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம கதையில் வந்து ஜான் அண்ட் போனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இந்த ஜான் அண்ட் போனிக்கு வந்துட்டு ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குது. ஸோ த்ரூ சிசரன் சிசரன் பிறந்து இந்த ஜான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஒரு ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டுட்டு ஒய்ஃப்க்காக ஒய்ஃப் கூட இருந்து ஒரு 1 வீக் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஸோ இந்த போனி இருக்காங்களா, அவங்க தான் ஒய்ஃப். அவங்களோட பெயின் கில்லர் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா தீந்து போயிடுது. அப்போ வந்து ஜானோட பிரதர் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க, என்னோடய டேப்லெட் தீந்துச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னோடனே அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்களும் சரி ஓகே அவர்கிட்ட சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அப்படி அவங்க கேட்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவருக்கும் தெரியாதுல்ல அவங்க பெயினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெயிட் பண்ணுறாங்க. அந்த பிரதர் வந்து வாங்கிட்டு வரவே இல்லை பெயின் கில்லரை. ஃபுல் டே வந்து இவங்க பெயினோடு இருந்துட்டு ப்ளஸ் வந்து குழந்தைய வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஜான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவரே கொஞ்சம் டென்ஷனாக தான் வராரு. இந்த போனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை வந்து யார் பார்த்துக்கிறான், நான் இவ்வளோ பெயினில் இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் என்னாச்சு, ஏன் அப்படி கத்துற அப்படின்னு சொன்னோடனே இப்போ இந்த மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து கேட்குறாரு, நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண, நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தால் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், நீ ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போனி மேலே ப்ளேம் பண்ணுறாங்க போனியை. இப்படி ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வருது. ஸோ பேசிட்டு இருக்கும்போதே அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன் வீட்டு விட்டு வெளில போகிறாரு. உடனே போனி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உண்மையாலுமே நான் எவ்வளோ பெயினில் இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்து இப்போ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வந்து விட்டுட்டு போகாதீங்க, என் கூட இருங்க அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ போனி அப்படி சொன்னோன்னா அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளில போகாமல் வந்துடுறாங்க. அவங்க கூட இருக்காங்க, அப்புறம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு போயிடுது. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இதே மாதிரி தான் எல்லாரோட ரிலேஷன்ஷிப்லேயும் எப்போ பேசணுமோ அப்போ நம்ம வந்து பேசாமல், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ புரிஞ்சுக்கணுமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்காமல் இப்படி வந்து இருக்கிறதுனால தான் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பித்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான, ரொம்ப கசப்பான ஒரு முடிவுக்கு வந்து வருது. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எந்தெந்த இடத்துல புரிஞ்சுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்தந்த இடத்துல பேசிட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஜான் அவர் தான் வந்துட்டு மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ற ஒரு புக்கோட ஆத்தர். இந்த புக் உண்மையாலுமே ரொம்பவே ஒரு சூப்பரான புக்கு. இதை நான் இந்த புக்கை படிக்க படிக்க வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, ரியல் லைஃப்பில் நம்ம வீட்டில் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போமோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்து தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு விஷயம் என்ன காமன் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை நம்ம வீட்டில் மட்டும் நடக்கிறது இல்லை, பொதுவாக இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஸோ எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயத்துக்கு நம்ம எதை மாற்றினா சரியாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டோன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்மளோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த புக்கு வந்து தமிழ் எடிஷனும் இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஸோ இந்த புக்கில் சொல்லி இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப ஒரு கிளிம்ஸாக வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம், மென் வந்து மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்து வாசிகளாகவும், விமன் வந்து வீனஸ் அதாவது சுக்கிரன் கிரகத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கிரக வாசிகள். ஸோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு நாள் அவங்க தொலைநோக்கி வழியாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒருத்தவங்க பிடிச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோன்னு இனிஷியலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவங்க வேற்று கிரக வாசிகள் அப்படின்றதையே மறந்துடுறாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு கிரகங்கிறதையும் மறந்துடுறாங்க. ஸோ வந்து ஏன் அது மறந்ததுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரெண்டு பேரும் வேறு வேறு கிரகமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகட்டும், அவங்களோட கேரக்டர்லையா இருக்கட்டும், அவங்க பிஹேவ் பண்ணுற விதத்துலையாக இருக்கட்டும், அவங்க கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் அண்ட் வே, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சில மாறுபாடு இருக்கும் இல்லையா. அதை மறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும், ஆண்கள் வந்து ஆண்கள்னால் அவங்களோட கேரக்டர் இது தான், அவங்க இப்படி தான், பெண்கள்னால் இவங்களோட கேரக்டர் இப்படி தான், ஸோ இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஜெண்டர் இன்சைட் நமக்கு
இல்லாததுனால தான் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. புக்கில் சொல்லியிருந்த முதல் விஷயமே அதுதான். ஆண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்றத பெண்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்றத ஆண்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாலே வந்துட்டு அந்த வித்தியாசம், அந்த வேற்றுமையை புரிஞ்சுக்கிட்டாலே வந்துட்டு பிரச்சனைகள் உறவுகளில் இருக்காது அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இதில் சொன்ன விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆண்கள் வந்து மென் கோ டு தேர் கேவ்ஸ் அண்ட் விமன் டாக்ஸ் அவுட். அதாவது ஆண்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்காக தனி குகை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போயிட்டு அவங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷனை தனியாக பொறுமையாக இருந்து வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதே பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அவங்க எல்லாத்தையும் படப்படப்படன்னு கொட்டி தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பெண்கள் அவங்களோட பிரச்சனைகளை கொட்டி தீர்க்கும் போது ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஓகே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்து பெண்கள் ஆண்கள்கிட்ட போயிட்டு அவங்களோட குறைகளை சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது வந்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அதை வந்து விமன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் நீங்கள் ஜஸ்ட்டு ஆறுதலாக இருந்தாலே போதும், அவங்களோட சைடில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்றது பிடிக்காது. ஏன்னா வந்து அவங்க தன்னந்தனியாக அவங்களோட பிரச்சனைகளை பார்த்து அவங்களே சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலை வச்சுருக்கவங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி பண்ணுங்கள், இதை பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்காதீங்க. இதுக்கு ஒரு வந்து எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் பில் பே பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கணவனோட பொறுப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எங்க அந்த பால் பில் கொடுத்தாச்சா, அந்த கரண்ட் பில் கொடுத்துட்டிங்களா, அந்த தண்ணிக்கு, அப்புறம் இது கரண்ட் பில் பே பண்ணியாச்சு அப்படின்னா அந்த டிவிக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் பில் பே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் பண்ணிருங்க, அஞ்சாந்தேதிக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் சரி சரின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு பில்லை பே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் சொல்கிறது நீங்கள் எங்கே தான் கேட்குறீங்க, காது கொடுத்து கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. கணவனுக்கு வந்து ஐயோ மறந்தது பிரச்சனை இல்லை, இவள் போனாலும் ஒரு லெக்சர் எடுப்பான் பார்த்தியா, அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதனாலே நிறைய நேரத்தில் நம்மளோட சஜஷன்ஸையும் நம்ம சொல்கிற விஷயத்தையும் அவங்க வந்து கேட்கறதுக்கு மறுத்துருவாங்க. ஸோ வந்து ஒரு பொறுப்பை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டுட்டிங்கன்னா அதை அவங்க பண்ணிடுவாங்கன்னு நம்புங்க. நீங்கள் போயிட்டு அதை வந்து க்ராஸ் செக்கோ க்ராஸ் வெரிஃபையோ பண்ணிவிட்டு சும்மா சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அடுத்ததான் சொல்லியிருக்க விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி, அதாவது உங்கள் கையில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னா அதை நீங்கள் இழுத்திங்க அப்படின்னாக்கா அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ ஃபோர்ஸாக தான் வந்து திரும்ப உங்ககிட்ட வரும். அதே மாதிரி தான் ஆண்களும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பீரியட், ஒரு ஃபேஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி விலக்கிப்பாங்களாம். அப்படி அவங்க விலகி போகும்போது நம்ம வந்து போச்சு, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, என்னோடய கணவனுக்கு வந்து என்னை பிடிக்கல, என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இது வந்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, நம்மளை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எதையும் யோசிச்சுட்டு அவங்களோட அந்த விலகி போகும்போது அவங்களோட அந்த ஸ்பேஸில் போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெனோட நேச்சரே அப்படி தான், அவங்க எவ்வளோக்கு வேகமாக விலகி போகிறாங்களோ அவ்வளோ வேகமாக திரும்ப வந்து வந்துடுவாங்க. அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து பெண்கள் வந்து எப்படின்னா அலை மாதிரி, கடல் அலை மாதிரின்னு சொல்கிறாங்க. அலை எப்படி இப்படி மேலே எந்திரிச்சு இப்படி இறங்குதோ அதே மாதிரி விமனோட நேச்சுரல் சைக்கிளே அதுதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி இருக்குன்னா அதை வந்து நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம் இல்லையா. ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்னா அதை வந்து ஹாஃப் எம்டின்னு சொல்லலாம், இல்லை ஹாஃப் கிளாஸ் தண்ணி இருக்குன்னு நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பெண்களும். ஸோ அவங்களோட சைக்கிள் இப்படி மேலே ஏறும்போது, வேவ் வந்து எப்படி மேலே ஏறுதோ அப்போ வந்து அவங்க அந்த நிறைகளை மட்டும்தான் பார்ப்பாங்களாம். அவங்கள சுற்றி இருக்கிற விஷயத்தோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுவே வந்துட்டு அந்த சைக்கிள் கீழே இறங்கும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்படி மேலே ஏறும் போது என்னென்ன குறையை அங்கேருந்து பார்த்தாங்களோ அது எல்லாமே பெரிய ஃபோக்கஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட வீட்டில் எல்லா நேரத்துலையுமே வந்து நடக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட மூட் ஸ்விங்கை கூட இதோட ரிலேட் பண்ணலாம். எதுக்குன்னே தெரியாது, நமக்கு வந்து திடீர்னு ரொம்ப எம்டியான ஃபீலாக இருக்கும், யாரையுமே பிடிக்காது, ரொம்ப கோபம் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட நேச்சுரல் சைக்கிளோட ஒரு இது. அதை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரி ஹஸ்பண்டே இல்லைன்னு ஒரு நேரத்தில் சொல்லும் போது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சுட்டி காட்டும் போதும் வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா வந்து அது விமனோட நேச்சுரல் சைக்கிள். என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே, இவ்வளோ எப்படினாலும் திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிடாதீங்க. அது அப்படி யோசிச்சிடாமல் இருந்தாலே வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமா சொல்லுங்க. அதுதான் வந்து ரெண்டு பேரும் வேறு வேறு கிரக
கிரகத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட லாங்குவேஜ் வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் அந்த லாங்குவேஜில் வந்து வேர்ட்ஸ் வந்து காமனாக இருக்கும், அதோட மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க, பொண்ணுங்களோட டிக்ஷனரியில் இதுக்கு இப்படி நடத்தும், வேணும்னா வேணாம் அர்த்தம், வேணாம்னா வேணும்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வீக்கெண்ட் வெளியில் போகலன்றதை வந்து போவோமா எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து வெளியில் போனதே கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலான அதோட மீனிங் நம்ம இது வரைக்கும் வெளிலே போனது இல்லைன்னு. ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அவர் அவரோட பாயிண்ட்லேருந்து சொல்லுவார், என்னது வெளியில் போனதே இல்லையா, போன வாரம் கூட போனேனே, தியேட்டர் கூப்பிட்டு போனேனே, ஷாப்பிங் கூப்பிட்டு போனேனே, இப்போ அதெல்லாம் எந்த கணக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணுறதை விட்டுட்டு ஒய்ஃப் வந்து வெளில போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம போனதே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெஸ்ட்ரேஷனில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் ஆண்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்குன்னு இதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தில் ஃப்ரெஸ்ட்ரேஷனில் ஒரு விஷயத்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றத தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஓடிட்டே இருப்பாங்க. என்னென்னா யாருக்காக கஷ்டப்படுறாங்கன்னா ஃபேமிலிக்காகவாக தான் இருக்கும். தென் அவங்க ஒய்ஃபை நல்லா வச்சுக்கணும், குழந்தைங்கள நல்லா வச்சுக்கணும், அதுக்காக ஓடிட்டே இருக்கிறவங்க இவங்க நல்லா இருக்காங்களாங்கிறத வந்து பார்க்க மறந்துடுவாங்க. ஏதோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அது பிடிக்குமா இல்லையானே தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கணவன் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் வாங்கி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக கப் காஃபி போட்டு கொடுத்தாலே ஒய்ஃப் வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் தான் வேணும்னு நினைப்பாங்க. அதாவது நம்மளை கேர் பண்ணணும், நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப பேம்பர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா வந்து யோசிப்பாங்களோ ஒழிய, இந்த மாதிரி பணத்தை நோக்கி போகிற பெண்கள் வந்துட்டு ரொம்ப கம்மி, வந்து நம்மளை பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட் வாங்குறதுக்கு பதிலாக சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம். சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே, இன்றைக்கி நீ என்ன பண்ண, வீட்டில் எல்லாம் நல்லா இருந்துச்சா, குழந்தைங்க படிச்சுட்டாங்களா, ஹோம்ஒர்க் பண்ணாங்களா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா, அந்த மாதிரி ஆறுதலாக நாலு வார்த்தை கேளுங்க. ஸோ அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து நம்மளை அவங்கள வந்து நம்ம நம்புகிறோம், அவங்கள வந்து நம்ம அவங்கள எல்லா விஷயத்துலையும் ட்ரஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க மேலே நம்ம வைக்கிறோம். அவங்க எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பெண்கள் வந்து ஆண்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோன்னு தெரிஞ்சாலே வந்து அவங்க வந்து ஹாப்பி ஆயிடுவாங்களாம். அது ஹாப்பி ஆக்கிறதுக்கு இங்கே பெரிய பெரிய விஷயம் பண்ணுன்றது இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தான் ஆத்தர் சொல்லியிருக்க டெக்னிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் லெட்டர் டெக்னிக். அதாவது உங்கள் மனசில் சந்தோஷமாக, நீங்கள் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப சோகமாக ரொம்ப கோபமாக இருக்கிற மொமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. அழகாக ஒரு லெட்டராக எழுதி உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ ஒய்ஃப்கிட்டையோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வார்த்தைகளில் சொல்லும் போது, நீங்கள் எழுதும் போது இன்னும் நிறைய யோசிச்சிங்க, ஏன் சந்தோஷமாக இருக்கும், எதனால், என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ப்ரைஸ் பண்ணி எழுதும் போது அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோபமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கோபத்தை நீங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் போது உங்களையே அறியாமல் அன்கான்ஷியஸாக நிறைய ஹர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறீங்க. அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே வந்துட்டு ஒரு காயமாக வந்து மாறிடும். ஆப்போசிட்டில் கேட்குறவங்க உங்களோட பார்ட்னருக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வடுவாக ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி லெட்டரில் எழுதி கொடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் எழுதிட்டு இருக்கும் போதே நீங்கள் எவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இல்லை, நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றத நம்மளே நம்மளே லிமிட் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். ஸோ இந்த லவ் லெட்டர் டெக்னிக் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு, உங்களோட லவ் இன்னும் பிளாசம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, ஐ மீன் உங்கள் பிடிச்சவங்க கிட்ட பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி, எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த புக்கில் சொல்லியிருந்த விஷயம். ரொம்பவே ஒரு சூப்பரான புக்கு, ரியல் லைஃப்க்கு தேவையான ஒரு புக்கு. இன்கேஸ் இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு ரீட், கண்டிப்பாக படிச்சுருங்க. எனக்கு இந்த புக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்மளை நம்மளே திருத்திக்கிறதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இதில் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும்.
ஹாப்பியா இருங்க. உங்க பேர் என்ன? அப்புறம் என்ன சொல்லணும்? தேங்க்யூ. Yeah.